ஒரு மேயர் என்றவர் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவதை விட தன்னுடைய நிர்வாகத்துக்குரிய உறுப்பினர்களை தன்னுடைய படகிலே ஏற்றிச் செல்பவராக இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன், என்னுடைய ஊடகத்துறை அனுபவமுடாக நான் கண்ட பட்டறிவு, எந்த மேயருமே தன்னுடைய கட்சி உறுப்பினர்களை கூட தன்னுடைய படகிலே ஏற்றிச் செல்பவர்களாக தெரியவில்லை. எங்களுக்கு தெரியும், மாகாண சபையில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் வெளிநாட்டில் நிதி எடுத்தார், ஆனால் கொண்டு வர முடியல. இந்த மேயர் பதவி என்றது வெறுமென உள்ளூராட்சி உள்ளூர் மட்ட அபிவிருத்தி பற்றியதானதாக இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் தேசிய மட்டத்திலேயும் சர்வதேச மட்டத்திலேயும் அவர் செயற்பட வேண்டியது, அதில் அரசியல் செய்யலாம். நாடிடுடைய நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னும் ஒரு நேர்காணல் தேர்தல் நேர்காணலோடு உங்களோட இணைஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நேர்காணல் மிக முக்கியமான ஒரு நேர்காணல். ஊடகப்பரப்பில் அரசியல் பரப்பில் மிக நீண்ட காலம் அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் இம்முறை மாநகர சபை தேர்தலுக்காக இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். நிறைய விஷயங்கள் அரசியல் சார்ந்தும் அரசியல் சார்ந்த அறிவோடும் ஏற்கனவே இருந்த ஒருத்தர் இப்பொழுது அரசியலுக்கு நேரடியாக வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நாங்கள் இன்னும் காணப்போகிறோம். எங்களோடு இணைந்திருக்கிறார் திரு வித்யாதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? மூத்த ஊடகவியலாளர், அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக ஊடகத்துறையில் பத்திரிகை துறையில் இருந்த ஒருத்தர், திடீரென்று அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? இல்லை, அரசியலுக்கு வர்றதற்கான சந்தர்ப்பங்கள் பல இருந்தன, யுத்த காலத்தில் கூட இருந்தன. என்னை அழைத்தார்கள். நான் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் என்னுடைய பணி ஊடகம் ஊடாக பேனா ஊடாக காத்திரமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அதனால் அந்த சந்தர்ப்பங்களை தவிர்த்தேன். இப்போது ஊடக பரப்பு விரிந்திருக்கிறது, பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. மனித உரிமைகளுக்காகவும் பத்திரிகை சுதந்திரத்துக்காகவும் அடுத்த தலைமுறை வலிமையாக செயற்படுகின்ற காலம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 42 வருடங்கள் இந்த மண்ணோடு யுத்தத்தோடு பத்திரிகை துறையில் ஆற்றிய பணி போதும் என்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்கின்றது. ஆனாலும் பத்திரிகை துறை தொடர்பான சில வழிகாட்டுதல்களை, எங்கள் அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் தொழில்நுட்ப ரீதியாகவும் அந்த துறை சார்ந்த உத்தி சாயமாகவும் அவர்களுக்கு போதிய ஞானம் அறிவிருக்கின்றது. ஆனாலும் சட்ட ரீதியாக பாரம்பரிய ரீதியாக எங்களோட மொழி அறியல் ரீதியாக சில விடயங்களை நாங்கள் உதவ முடியும் என்பதுதான் இன்றைய நிலையிலே யதார்த்தம். அதற்கு அப்பால் என்னுடைய அரசியல் அனுபவம் என்பது வெறுமனே எழுத்துத்துறை மாத்திரமல்ல, நேரடியாக இல்லாவிட்டாலும் பிற்புறத்திலே பல்வேறு விடயங்களிலே நான் பங்களித்திருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை என்னுடைய சமூகத்துக்கும் என்னுடைய இனத்துக்கும் அளிப்பதற்கும் ஒரு விருப்பு எனக்கு இருக்கின்றது. அதை இந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறேன். சாதாரணமாகவே அரசியல்வாதிகளுக்கு மிக முக்கியமாக ஊடகவியலாளர்களுக்கு மிக முக்கியமாக பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் தரப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேரோட நேரடியாகவோ இல்லாவிட்டால் மறைமுகமாகவோ தொடர்பில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கும். அவர்களுடைய குறைநிறைகளை நீங்கள் வந்து உற்று நோக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கும், நிறைய விமர்சனங்களை வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கும். இப்படி ஒரு பார்வையில் ஒரு நடுநிலைமையான ஒருத்தராக நீங்கள் வந்து அரசியலுக்கு வெளியில் இருந்து அரசியல் விமர்சகராக இருந்துட்டு இப்பொழுது ஒரு கட்சி சார்ந்து உங்களுடைய அரசியல் பிரவேசம் வார நேரம், நீங்கள் அந்த கட்சி சார்ந்து உங்களுடைய அடுத்த கட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கு, அந்த நிலைமை எப்படி இருக்குது? நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன ஒரு விடயம் உண்மை. கடந்த 4 தசாப்த காலத்தில் இலங்கையினுடைய அரசியல் செல் நெறிய தீர்மானித்த ஜனாதிபதிகள் பிரேமதாசா, சந்திரிகா, மஹிந்த, ரணில், பிரபாகரன் ஆகிய 5 பேரோடையும் நெருங்கி பழகிய அல்லது அவர்களை தனித்து ஒன் டு ஒன் இன்டர்வியூ செய்து அவர்களோடு உறவாடிய ஒரே பத்திரிகையாளன் நான் தான். அந்த வகையிலே எல்லா தரப்போடும் பழகுகின்ற வாய்ப்பு கிடைத்தவன். இந்த விடயங்கள் அந்த விடயப்பரப்புக்கு வெளியிலே பிற்புலத்திலே நடந்த பல விடயங்களை அறிந்து கொண்டவன், பல விடயங்களோடு சம்பந்தப்பட்டவன் என்ற முறையிலே எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நான் இப்போது ஆற்ற வந்திருக்கின்ற பணி தேசிய மட்டத்திலான ஒரு பணி அல்ல, ஒரு மாநகரத்தின் அபிவிருத்தி சம்பந்தமான பணி. அந்த அனுபவம் இந்த அபிவிருத்தி பணிக்கு பல வகையிலும் உதவும் என்று நினைக்கிறேன். அரசியல் கடந்து அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாண நகர பிதா மேயர் என்ற பதவிக்குரியவர், உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே அவர்கள் மாநகரத்தினுடைய அபிவிருத்திக்கு தொடர்பானவர்களாக இருந்தாலும் கூட தேசிய பரப்பிலே அவர்கள் முக்கியமான ஒரு பதவி நிலையாக அது கருதப்பட்டது, இன்றும் கருதப்படுகின்றது. அதன் காரணமாகவே என்னவோ பல மேயர்களை நாங்கள் பலி கொடுத்துருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் அல்ஃபர்ட் துறையப்பாவிலிருந்து சரோஜினி யோகேஸ்வரன், சிவபாலன் என்ற அந்த நீண்ட பட்டியல் உண்டு. சொல்ல போனால் மற்ற மாநகர சபைகளுடைய மேயர்களை விட யாழ்ப்பாண மாநகரனுடைய மேயர் பதவி கொஞ்சம்
என்ன சொல்வது காத்திரமானதும் அது மட்டுமல்லாமல் தேசிய பரப்பில் அதிகம் பேசப்படக்கூடிய ஒன்று. முக்கியமான காரணம் இந்த நாட்டினுடைய மிக முக்கிய இனமான தமிழினத்தினுடைய மூளை மையமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தை கருதுகிறோம். அந்த மூளை மையத்தினுடைய முதல் பிரஜை என்ற பதவி நிலை, அந்த அபிவிருத்தியோடு தொடர்புபட்ட விடயங்கள், அது எங்களுடைய தேசிய பரப்பிலே, தமிழர் தேசிய பரப்பிலே அது செலுத்துகின்ற தாக்கம் ஆகியவை கருதி அது முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது, பார்க்கப்படும், அது நியாயமானது. ஆகவே நான் நினைக்கிறேன் அந்த பதவி நிலையிலே, மாநகர பதவி நிலையிலே ஒரு முக்கியமான திருப்பு முனையானது யாழ் மாநகர சபை. நான் இப்போது ஒரு வட்டார உறுப்பினராக போட்டியிடுகிறேன். என்னுடைய வட்டார அபிவிருத்தி பற்றி தான் நான் இப்போது பேச முடியும். ஆனாலும் இந்த மாநகர சபை ஊடாக காத்திரமாக பங்களிக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொரு விடயம், நான் ஏற்கனவே தமிழரசு கட்சியிலே 2010 2013 வரை அதனுடைய கொழும்பு கிளையை மீள புனரமைத்து அதை நான் வழிநடத்தியிருக்கேன், செயலாளராக வழிநடத்தியிருக்கிறேன், ஈடுபட்டிருக்கிறேன். என்னுடைய இந்த இடைப்பட்ட பத்திரிகை வாழ்க்கைக்கிடையிலே நான் பத்திரிகையிலிருந்து விலகி இருந்த காலங்களிலே அரசியலிலே ஒரு காத்திரமான பங்களித்திருக்கிறேன். அரசியல் எனக்கு புதிதல்ல. நான் நினைக்கிறேன் 17-18 வயதிலேயே நான் அரசியலோடு தொடர்புபட்டிருக்கிறேன். 19-20 வயதிலே பேனா தொடங்கி பிடித்த நாளிலிருந்து எல்லா அரசியல்வாதிகளோடும், இலங்கையினுடைய தீர்மானங்களை எடுக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளோடும் நம்பிக்கைக்குரிய ஒரு பத்திரிகையாளனாக நான் பழகியிருக்கிறேன். ஆகவே அரசியல் எனக்கு புதிதல்ல. இதிலே அரசியல் அறவாசியும் அபிவிருத்தி அறவாசியுமான ஒரு பங்கு நிலை பொறுப்பை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலே என்னுடைய பங்களிப்பை காத்திரமாக வழங்க முடியுமா என்பதை எதிர்காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஏற்கனவே அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒருத்தர்ன்ற வகையிலும், அது மட்டுமல்லாமல் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிறைய புத்திஜீவிகள், பத்திரிகையாளர்கள் என்று இல்லாவிட்டாலும் கூட வழக்கறிஞர்கள், நீதியரசர்கள், அது மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து தமிழரசு கட்சியால் அரசியலுக்குள்ளே புகுத்தப்பட்டாலும் கூட அதன் பின்னராக நாங்கள் சில இடங்களிலே பார்த்துருக்கிறோம். சில பேர் தமிழரசு கட்சியை விட்டு வெளியிலே சென்று வேறு வேறு கட்சிகளாக, புதிய கட்சிகளை சேர்ந்ததோ வேறு கட்சிகளோடு இணைந்து பயணித்ததே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ சில இடங்களில் வேறு ஒரு இடத்திலிருந்து இப்படி கூட்டிக் கொண்டு வர நேரம், ஏன் இந்த ஒரு குழப்ப நிலை தமிழரசு கட்சிக்குள்ளே அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே உருவாகிறதா? கடந்த சில ஆண்டுகளாகவே இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக நான் நினைக்கிறேன். தமிழரசு கட்சியோடு மிக நெருக்கமான ஊடாட்டத்திலே கட்சி உறுப்பினனாக நான் செயற்படவில்லை. என்னுடைய செயற்பாடு நீங்கள் கணித்து பார்த்தால் நான் நினைக்கிறேன் 1-1.5 தான் இருக்கும். நான் அந்த கட்சியினுடைய தலைமையை பற்றி இன்று ஒரு அங்கத்தினனாக விமர்சிப்பது வேறு, ஒரு பத்திரிகையாளனாக விமர்சிப்பது வேறு. பத்திரிகையாளனுடைய என்னுடைய பார்வை விசாலமானது. பல நீங்கள் சொன்னதும் விட பல விடயங்கள், பல அம்சங்களை நாளாந்தம் நான் விளைக்கொணர்ந்திருக்கிறேன். ஆகவே உங்கள் கருத்தியலை மறுத்தளிக்கும் நிலைமை நான் இல்லை. ஆனால் என்னால் என்றவரை எனக்கு பங்களிப்பு கிடைக்குமானால், எனக்கு அதற்குரிய அந்தஸ்து நிலை கிடைக்குமானால், நான் இப்போது சாதாரண ஒரு அங்கத்தவன், ஒரு வட்டாரத்தின் வேட்பாளர், அவ்வளவுதான். இந்த நிலையிலே நான் கட்சியை விமர்சிப்பதோ கட்சியை ஏற்றி போற்றுவதோ போதுமான கால அவகாசம் அல்ல, போதுமான நிலையும் அல்ல. எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அல்லது எனக்கு பங்களிக்க வாய்ப்பு கிடைத்தால் எனது பங்களிப்பு, எனது அனுபவம், என்னால் காணக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கான வாய்ப்புகளை நான் செய்வேன். அது காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். இன்று நான் இருந்து வந்து வெளியிலிருந்து வந்து பழைய பத்திரிகையாளன் போல விமர்சனங்களை பட்டியலிடுவது முறையற்றது. அது அரசியல் நாகரிகமும் ஆகாது. முதலிலே நான் என்னுடைய பங்களிப்பை செய்துவிட்டு அதை நான் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். என்னுடைய அனுபவம் நிச்சயமாக கட்சிக்கு உதவும், கட்சிக்கு நிச்சயமாக உதவும். என்னால் இயன்றவரை அதை அளிக்க என்னால் இயலுமானால் முயற்சிப்பேன். அதே போல் இப்பொழுது நீங்கள் இப்பொழுது ஒரு வட்டார உறுப்பினராக போட்டியிட்டாலும் கூட மாநகரத்தினுடைய முதல்வர் பதவிக்கான தெரிவில் இருக்கக்கூடியவர்களுக்குள்ளே மிக முக்கியமானவர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கட்சியினுடைய பேச்சாளர் கட்சியினுடைய 45 வேட்பாளர்களும் முதன்மை வேட்பாளர் என்று கூறியிருக்கிறார். அந்த 45 நானும் ஒன்று. சரி, அந்த வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையில் மாநகர சபையில் என்னென்ன விஷயங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நீங்கள் சொன்ன அடிப்படையில் அல்லாமல் ஒரு பார்வையாளனாக, ஒரு பத்திரிகையாளனாக இந்த யாழ் மாநகர சபையை நீண்ட காலம் எனக்கு ஒரு பார்வை உண்டு, மிக நெருக்கமான பார்வை உண்டு.
ஊடாடி பார்த்துருக்கேன். மற்றவர்களை விட அதை சொல்லக்கூடிய ஆகவே நான் ஒரு வேட்பாளராகவோ அல்லது அந்த பதவிக்கு போட்டி நிலையில் இருப்பவராகவோ கருதாமல் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே பேசுகிறேன். யாழ்ப்பாணம், நான் முன்னர் சொன்னபடி யாழ்ப்பாண மாநகர சபை மேயர் பதவி என்பது மாநகரத்தின் அபிவிருத்தி சம்பந்தமானாலும் அது தேசிய அரசியலிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விடயம். அந்த பதவி நிலைக்கு வருபவர் ரெண்டு விடயத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டியவராக இருக்கிறார். ஒன்று, தேசிய அரசியல் அபிவிருத்தி என்ற பெயரிலே தன்னுடைய தேசிய அரசியலை தன்னுடைய இனம் சார்ந்த நலனை விட்டு கொடுக்க முடியாது. அதை தீர்மானிப்பவராக அவர் இல்லாவிட்டாலும் அந்த தேசிய தரப்பு சம்பந்தமாக அவரது கட்சி அவரது தரப்பு எடுக்கின்ற நிலைப்பாடுகளோடு மாநகரத்தை வழிப்படுத்துவது ஒத்திசைந்து போவதாக செய்ய வேண்டிய கடப்பாடு அவருக்கு இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அல்ஃபர்ட் துரியப்பா அவர்கள் சிறந்த நிர்வாகியாக இருந்தாலும் இந்த துறையிலே அதை நிறைவு செய்தாரா என்று ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனைய மேயர்மாரும் அதே மாதிரியான நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அபிவிருத்தி செய்ய வேண்டும். இப்போது யுத்தத்தின் பின்னர் 2009 பின்னர் எங்களுடைய கள நிலைமை மாறியிருக்கின்றது. நாங்கள் இப்போது தனிநாடு கேட்ட இனம். இப்போது ஐக்கிய இலங்கைக்குள் பிளவுபடாத பிரிபடாத ஒற்றுமைப்பட்ட ஒரு தேச நாட்டுக்குள் இரண்டு தேசமாக தீர்வை எதிர்நோக்கி இருக்கின்றோம். இந்த அடிப்படையை மீறாமல் நாங்கள் எவ்வாறு அபிவிருத்தியை நோக்கி செல்வது என்பது தான் கேள்வி. இதற்கு ரெண்டு மூன்று விடயங்கள் இருக்கின்றன. அந்த பதவியில் இருப்பவர்கள் முதலிலே தன்னுடைய கட்டமைப்பை ஒழுங்கு சீராக்க வேண்டும். என்னுடைய கவனிப்பு அவதானிப்பு என்னவென்றால், கடந்த 3-4 நகர பிதாக்களுடைய காலத்தில் கூட தேர்தல் முடியும் வரை நீங்கள் கட்சி சார்பாக பிளவுபட்டவர்கள்தான், பிரிந்திருந்தவர்கள்தான். ஆனால் தேர்தலின் பின்னர் மாநகரத்துக்கு நிர்வகிக்க தெரிவு செய்யப்பட்ட எல்லா மாநகராளுமன்ற உறுப்பினர்களையும் தன்னுடைய போட்டில் தன்னுடைய பயணத்தில் ஏற்றி செல்ல வேண்டிய கடப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் அதை, நான் நினைக்கிறேன், கடந்த காலங்களிலே அவர்கள் தவறளித்து வந்திருக்கிறார்கள். அதாவது எல்லோரையும் தங்களோடு சேர்த்து பயணிக்க வேண்டும். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஒரு கட்சிக்குள் நின்று கொண்டு ஒரு அதிகார பீடம் மாதிரி இதை நடத்த முடியாது. அது தேசிய அரசியலே நாடாளுமன்றத்தில் நடத்த முடியும். ஆனால் நகராளுமன்றத்தை நீங்கள் வெளிப்படையாக கூறுகிறேன், இப்போது முடிகின்ற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற மாநகராளுமன்றமாகட்டும் அல்லது அதற்கு முந்தைய நகராளுமன்றமாகட்டும், எல்லா உறுப்பினர்களுக்கும் எல்லா விடயங்களையும் தெளிவுபடுத்தி அவர்களையும் தன்னுடைய மேடையிலே ஏற்றிக்கொண்டு மேயர்கள் பயணித்தார்களா என்பது கேள்விக்குறிதான். பல விடயங்கள் இதில் எனக்கு என்ன ஒரு சந்தேகத்தையும் கேட்க வேண்டியிருக்கு. இதுக்கு முதல் நாங்கள் திரு நிபாகர் அவர்களை நேர்காணல் செய்கிற போது அவர் சொல்லியிருந்தார், ஏற்கனவே இப்போ இந்த கடைசி 3-4 வருடங்களுக்குள்ளே 3 பாதிடுகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் பாதிடுகளில் என்ன குறை என்று கேட்கிற நேரம், பாதிடுகளில் குறை சொல்வதை காட்டிலும் கட்சி பேதங்களின் காரணமாக தோற்கடிக்கப்பட்டது தான் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு பயணம் இந்த மாநகராட்சிக்குள்ளே ஆரோக்கியமானதாக இருக்குமா? அதாவது சாதாரண ஒரு அரசியல் சூழ்நிலையில் இது நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம். ஒரு பேரழிவுக்கு பின்னர் ஒரு நகரத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டிய நிலையிலே தென்னிலங்கையில் இருக்கின்ற மாநகர மன்றங்கள் வேகமாக விருத்தியடைந்து கொண்டு போகின்ற காலகட்டத்திலே தமிழருடைய முக்கிய மூளை மையமான யாழ் மாநகர சபையை நிர்வகிப்பதிலே நாங்கள் வேறுபட்டு நிற்க வேண்டும். ஒரு மேயர் என்றவர் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவதை விட தன்னுடைய நிர்வாகத்துக்குரிய உறுப்பினர்களை தன்னுடைய படகிலே ஏற்றிச் செல்பவராக இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன், என்னுடைய ஊடகத்துறை அனுபவம் ஊடாக நான் கண்ட பட்டறிவு, எந்த மேயருமே தன்னுடைய கட்சி உறுப்பினர்களை கூட தன்னுடைய படகிலே ஏற்றிச் செல்பவர்களாக தெரியவில்லை. முக்கியமான விடயம் வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி என்பது எங்களுடைய யாழ் மாநகர சபை முறைமையிலே இருட்டடிப்பு செய்யப்பட்டதாக இருக்கின்றது. சின்ன சின்ன பல விடயங்களை சொல்லலாம். இப்போ நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களால் 8.5 கோடி ரூபாவுக்கு ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. அது அங்கத்தவர்களுக்கு தெரியவில்லை. ஜப்பான் 3 வாகனங்களை அனுப்புவதற்கு பெருந்தொகை பணத்தை தருகின்றது என்றால் ஆரம்பத்திலிருந்து அந்த விடயம் அங்கத்தினர்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை.
மூன்றாவது விடயம் அதுபோல் பல இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ அந்த முடிவுகளை சுயேட்சையாக எடுக்கிற தன்மை வந்து மேயருக்கு இருக்கா இல்லை மேயருக்கு இருக்கா இல்லையான்றதுக்கு முதல் அது எடுப்பதன் மூலம் கொண்டு நடத்தலாமா அவர் தரி 23 உறுப்பினர்களுடைய ஆதரவோடு இருக்கிற மேயரால் கூட அதை செய்யலாம்னு வைப்போமே அது செய்ய முடியும் அது வெளியில் இருந்து ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட இருந்து பணத்தை பெற்று ஆரிய குலத்தை அபிவிருத்தி செய்கிற திட்டம் கூட நன்னைக்கையில் எல்லா உறுப்பினர்களோடையும் கலந்து ஆலோசனை செய்யப்பட்ட இல்லை உண்மையாக அந்த திட்டம் செய்யப்படுறேண்டா அந்த திட்டத்துக்குரிய செலவினை மதிப்பீடு செய்ய வேண்டியது முனிசிபாலிட்டி டெக்னிக்கல் கமிட்டி ஆரோ ரெண்டு பேர் செய்து போட்டு கொண்டு வந்து டெக்னிக்கல் கமிட்டி செய்கிறேண்டா மாநகர சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானம் மூலம் டெக்னிக்கல் கமிட்டியை ஈடுபடுத்தி அதை மதிப்பீடு செய்து அப்போ அந்த அப்படியான பங்களிப்புகள் இல்லை திடீரென்று ஒரு நாள் வந்து நாளைக்கு தோங்குறோம் நாளடைக்கு முடிக்கும் இது தனிநபர்களுக்கு முடிசூடுகிற ஒரு கட்டமைப்பாக இருந்தால் நீங்கள் அபிவிருத்தி அடைய மாட்டீங்கள் ஏனென்றால் இந்த விடயத்தில் வெறுமனே மாநகரம் மாத்திரம் சம்மந்தப்படவில்லை இப்போ யாழ் மாநகர சபை யுத்தத்துக்கு பின்னர் அபிவிருத்தி செய்த வேண்டும் என்றால் முக்கியமான ரெண்டு தரப்புகளிலிருந்து நாங்கள் நிதியை கொண்டு வரணும் ஒன்று வெளிநாடுகள்ன்ற ராஜதந்திர தரப்புகள் ரெண்டாவது எங்களுடைய வலிமையான புகலிடம் போரிட தமிழர்கள் அவர்கள் நிச்சயமாக யாழ்ப்பாணத்துக்கு உதவுவார்கள் இங்கேருந்து லண்டனுக்கு போய் அல்லது கனடாவுக்கு போய் ரெண்டு நகரங்களுக்கு இடையில் ஒப்பந்தம் பண்ணு பேர் சேர்த்து படம் போடுறதுல அர்த்தம் இல்லை அதையும் தாண்டி அது செயலாக்கப்படும் அது செயலாக்க நீங்கள் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கிற தரப்புகளோடு ராஜதந்திர ரீதியில் அலுவலக ரீதியில் அரசியல் ரீதியில் தொடர்பாடுகள் அதுக்காக நீங்கள் அரசியல் உங்களுடைய கட்சியினுடைய அரசியல் தரப்பை விட்டு கொடுக்க முடியல நீங்கள் ஜனாதிபதி மட்டத்தில் நிதி மந்திரி மட்டத்தில் உள்ளூராட்சி அமைச்சர் மட்டத்தில் அந்த அமைச்சர்களுடைய செயலாளர்கள் மட்டத்தில் ஊடாட்டம் செய்ய வேணும் அது நான் நினைக்கிறேன் அரவாசி விஷயம் அரவாசி அரசியலுக்கும் அரவாசி அதற்கும் செய்ய வேணும் அதை நீங்கள் வைத்திருந்தால்தான் இந்த வெளிநாட்டு தரப்புகளோட புகலிட தரப்புகளோடு நீங்கள் இருந்து நிதியை கொண்டு வர முடியும் எங்களுக்கு தெரியும் மாகாண சபையில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் வெளிநாட்டில் நிதி எடுத்தார் ஆனால் கொண்டு வர முடியலை ஏனென்றால் ரெண்டையும் செய்ய வேணும் நீங்கள் அரசியல் ரீதியிலையும் விடயங்களை கையாள வேண்டும் தென்னிலங்கையை திருப்திப்படுத்த வேண்டும் தென்னிலங்கையை கொண்டு வரணும் உங்களோட நோக்கம் நகரத்தை அபிவிருத்தி செய்வது அதன் மூலம் நாடும் முன்னேறும் என்ற நம்பிக்கையை தென்னிலங்கைக்கு ஏற்படுத்த வேண்டும் அப்போ அந்த மேயர் பதவி என்றது வெறுமனே உள்ளூராட்சி உள்ளூர் மட்ட அபிவிருத்தி பற்றியதானதாக இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் தேசிய மட்டத்திலேயும் சர்வதேச மட்டத்திலேயும் அவர் செயற்பட வேண்டியும் அதில் அரசியல் செய்யலாது தேசிய மட்டத்தில் சர்வதேச மட்டத்தில் அரசியல் செய்வது ஒரு நகரசபை மாநகர மேயருக்குரிய பணி அல்ல மாநகர மேயருக்குரிய பணி எல்லா தரப்புகளையும் ஒன்றிணைத்து அவர்களை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அதற்கு நான் நினைக்கிறேன் எல்லா தரப்புகளோடையும் நீங்கள் ஊடாட வேண்டும் அதற்கான நம்பிக்கையை பெற்றிருக்க வேண்டும் அதற்கான ஒரு வலிமையான பார்வை உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு அதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் இப்போ நான் நினைக்கிறேன் அந்த ஜப்பான் உதவின வாகனத்துக்கு ஒரு விசேட அனுமதி பெற வேண்டும் அதை இருந்த மேயர் அமைச்சர் டக்ல தேவானந்தாக்கு ஒரு கடிதம் எழுதிட்டு தன் வேலை முடிஞ்சதுன்னா மேயர் பதவியில் இருக்கிறவரை கொண்டே கொடுத்து கையெழுத்து வேண்டிய அதற்கு உங்களுக்கு தேவை என்னென்றால் ராஜதந்திர தொடர்புகள் அரசியல்வாதிகளின் தொடர்புகள் அரசியல் தலைமைகளின் தொடர்புகள் நீங்கள் தேசியத்தை பிரதிபலிக்கிறவராக இருக்கலாம் அது கட்சியினுடைய வேலை அதற்கு அப்பால் அந்த இடத்துண்டு அபிவிருத்தியை செய்கிறதுக்கு உங்களுக்கு அந்த தரப்புகளோடு தொடர்பு இருக்கணும் அந்த தரப்புகள்கிட்ட நீங்கள் உங்களோட நம்பிக்கையை பெற்றவர்களாக இருக்கணும் சரிதானே அப்போ அதை அரசு கட்சியினுடைய தேசிய அரசியல் நிலைப்பாட்டை இனப்பிரச்சனையை செய்கிறத அவர்கள் செய்வார்கள் நீங்கள் அந்த பொறுப்பை சரியாக செய்வதற்கான உங்கள் தகுதி நிலையே பண்ணணும் இதுக்குள்ளே இப்போ மிக முக்கியமாக இது அபிவிருத்தி சார்ந்த ஒரு பதவின்றதால் இப்போ எங்களுக்கு ஸ்ரீனிபாயர் அவர்கள் சொல்லியிருந்தார் ஏற்கனவே அவர் மாநகர சபைக்குள்ளே இருக்கிற ஒரு உறுப்பினர் என்ற வகையில் கிட்டத்தட்ட பாதேடில் 160 மில்லியன் ரூபாய் வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பாதேடு கொண்டு வரப்படுதுன்னு சொல்லி அப்போ இந்த 160 மில்லியன் ரூபான்றது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் மாநகர சபைக்கு போதுமான ஒரு நிதி தானா இல்லாவிட்டால் இதில் என்னென்ன விஷயங்களை வந்து நாங்கள் இன்னும் அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கு நிதியை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுனா என்ன செய்ய யுத்தத்தின் பின்னரான அபிவிருத்திக்கு அவர் சொல்கிற நிதி ஒரு நான் நினைக்கிறேன் யானை பசிக்கு சோழப்பொறை நாங்கள் பெருந்தொகையை கொண்டு வர வேணும் அதை வெறும் வரி அறவீடுகள் மூலம் நாங்கள் நிறைவு செய்ய முடியும் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க இல்லை இல்லை அந்த திட்டங்களை நாங்கள் சம்பந்தப்பட்ட நிபுணத்துவ இழந்த மனமாக சொல்ல முடியாது
எங்களுடைய இருக்கிற வளத்தை பயன்படுத்தி எங்களுடைய நிபுணர்களோட திட்டங்களை தயாரித்து அதற்குரிய அபிவிருத்தியை செய்யும். நான் கண்ணால் பார்க்க எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மட்டக்களப்பு போன்ற மாநகர சபையின் அந்தஸ்து நிலைமை அவருடைய செயற்பாடுகளை பார்க்க நாங்கள் அந்த இல்லையே அடையலை எங்களுடைய வாய்ப்புக்கு. அதுவும் ஒரு பெருந்தொகையான வலிமையான புகலிடத்த பங்களிப்பை வைத்திருக்கிறோம். உலக நாடுகள் உதவ தயாராக இருக்கு. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா நான் ஆக டீட்டெயிலுக்குள்ளே போயே இல்லை. எங்களுடைய குடித நீர் நிலைமை இன்றைக்கு மிக மோசமாக இருக்குது. எனக்கு தெரிய நான் கிணத்து தண்ணியை குடித்து தான் வளர்ந்த நான். இன்றைக்கு எந்த வீட்டிலையும் இப்போ கிணத்து தண்ணி குடிக்கிறே இல்லை. காரணம் என்னென்றால் எங்களுடைய கிணற்று நீர் மிக மோசமாக பழுதடைந்திருக்கு. அது காரணம் சரியான கழிவகற்றல் முகாமைத்துவம், நிலத்துக்கு கீழான கழிவகற்றல் முகாமைத்துவம் எங்கள்கிட்ட இல்லை. அந்த முறைமை இல்லை. அப்போது நிவாகர் பேசும்போது சொன்னால் ரெண்டாவது பெரிய மாநகர மாநாட்சி மன்றம் என்றால் அந்த மாநகர சபையிட்ட நிலத்துக்கு கீழான கழிவகற்றல் திட்ட ஒரு முறைமை இல்லை. அந்த திட்டம் எங்களுக்கு வந்தது, சர்வதேச கட்டமைப்போடு வந்தது. அரசியல் பேசினால் அதை நாங்களே எங்கள் தலையில் மண்ணள்ளி போட்டு குழப்பினோம் என்ற நிலைமை இருக்குது. இதை நான் நினைக்கிறேன் ஒரு பல விடயங்களோடு தொடர்புபட்ட திட்டமாக வெளிநாட்டுகிட்டிருந்து பெறாமல் யாழ்ப்பாண நகரத்துக்கு என்று நாங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை இந்த முதல்வர் பதவியில் இருக்கிறவர் முன்னெடுக்கக்கூடிய தகுதி நிலை வேணும். அதுக்கு ராஜதந்திர ரீதியில் நீங்கள் தூதரகங்களோடையும் தூதுவர்களோடையும் வெளிநாட்டு தரப்புகளோடையும் நம்பிக்கை பெற்றவராக இருக்க வேணும். அரசியல் தலைமைகளோடு நான் சொல்கிறேன்னால் ஜனாதிபதியோட பேசணும், பிரதமரோட பேசணும், உள்ளூராட்சி சபை அமைச்சரோட பேசணும், நிதியமைச்சரோட பேசணும், நிதியமைச்சின் செயலாளரோட பேசணும். ஒரு டெலிஃபோனில் சில விடயங்களை நகர்த்தக்கூடிய அளவுக்கு நம்பகத்தன்மையையும் ஊடாட்டத்தன்மையும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இப்போ ஒரு மாகாண முதலமைச்சராக வர்றவருக்கு இருக்கிற தேசிய அரசியல் பொறுப்பு வேறு, மாநகர சபைக்கு தேசிய அரசியல் பொறுப்பாக இருக்கிறவர் இனத்தினுடைய தேசிய விடயத்தை பிரதிபலிப்பவர் என்றதிலும் விட அதுக்கு விரோதமாக போகாமல் இந்த விடயங்களை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் அதை நாங்கள் வலிமையாக செய்யலை. அதுக்கு மொழியொரு தடை என்று நான் நினைக்கல. எனக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நவரத்தினம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தீவு பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் பெரிய ஆங்கிலத்தில் கேள்வி கேட்க மாட்டார், தமிழில் தான் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்பார். அவரோட கேள்வியை கண்டால் கல்வி அமைச்சருக்கு பயம், ஏன்னா அப்படி தூண்டில் போட்டு எடுப்பார். அவர் ஒரு கடிதத்தோடு போனால் தமிழில் அதை வேண்டி வச்சு உடனே செய்து கொடுக்குற வேலையை கல்வி அமைச்சர் செய்வார். அந்த நம்பகத்தன்மையை வளர்க்க வேணும். அதுக்கு உங்களுக்கு மொழி தேவையில்லை, ஒரு ஆளை போய் நீங்கள் கட்டி தழுவி. உங்களுடைய காலங்காலமாக நீங்கள் வளர்த்து கொள்கிற உங்களுடைய தொடர்பாடல் முறைமை பல தரப்புடையும் ஒரே தரப்பில் என்ற முறைமை உங்களுக்கு உதவும். நான் நினைக்கிறேன் இந்த விடயத்தில் ஒரு அளவுக்கு எனக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஊடகவியலாளராக பல தரப்பின் நம்பிக்கையிலையும் நான் பெற்றிருக்கிறேன். இந்த மாநகர மண்ணுக்கு என்னாலான்ற முயற்சிகளை நான் இந்த முறை ஒரு வட்டார உறுப்பினராக இருந்தும் கூட செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தினுடைய நான் திரு நிபாயில் அவர்களையும் காய்ச்சிருந்தேன், சுற்றுலாத்துறைன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்துக்கு உண்மையாகவே வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இங்கேருந்து சென்ற புலம்பெயர் தமிழர்களாக இருக்கலாம், இல்லாட்டி வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பல பேர் யாழ்ப்பாணத்தை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் என்ன பார்க்கலாம்னு கேட்டால் உடனடியாக சொல்கிறதுக்கு எங்களுக்கு பெரிதாக ஒரு சுற்றுலாத்தலங்கள் என்று சொல்லி இல்லை. இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களும் அது சரியான முறையில் பேணப்படுதான்னு கேட்டால் அதுலேயும் நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் அவர்களுக்கான சரியான உணவு வசதிகளோ விடுதி வசதிகளோ இந்த மாதிரியான குறைகளும் இருக்குது. இதையெல்லாம் மாநகர சபை கூடாக நீங்கள் எப்படி நிவர்த்தி செய்யலாம்? சில மட்டங்களில் செய்யலாம். கோட்டையை சுற்றி எடுக்கப்பட்ட முயற்சி நான் நினைக்கிறேன் ஒரு மாநகர முதல்வருடைய தனிப்பட்ட அணுகுமுறையால் மோசமாக பாதிக்கப்பட்டது. அதுக்கு முதலீடு செய்தவர் கூட மனம் நொந்து விலகி போன நிலையை நானே அவதானித்திருக்கிறேன், ஒரு பத்திரிகையாளனாக அவதானித்திருக்கிறேன். சுற்றுலாத்துறை அவதானமாக கையாளப்பட வேண்டியது. எங்களுடைய கலை கலாச்சார பண்பியல்புகள் விளிமியங்கள் பாதிக்கப்படாத ஒரு சுற்றுலாத்துறையை நாங்கள் நாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இப்போ நீங்கள் எடுத்தீங்கள் என்றால் காரநகர் கேஷோர்னா பீட் பாதிக்கப்படுது, அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அது மாத்திரமில்லை, அதை போல் பல விடயங்களை நாங்கள் மேம்படுத்த முடியும். நான் நினைக்கிறேன் எங்களுடைய கட்டுமானங்கள், ஏற்பாடுகள், கட்டமைப்புகள், வீதிகள் போன்றவற்றை நாங்கள் மேம்படுத்துவது மாத்திரமல்ல, பலாலி
விமான நிலையத்தையும் தரைவழி கடல்வழி போக்குவரத்து காங்கிரஸ் துறை தலைமன்னார் போன்றவற்றை சரியாக நாங்கள் ஒழுங்குபடுத்துவதிலும் மேம்பட்டால் எங்களுக்கான வருமானங்கள் வடக்கிற்கான வருமானங்கள் நான் குடாநாடுன்னு சொல்லவில்லை வடக்கிற்கான வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கு நான் நினைக்கிறேன் எங்களுடைய நாங்கள் தொப்புட்டோடி உறவுகள் என்று சொல்லுகின்ற இந்தியா எங்களோடு நிற்கின்றது. ஆனால் எங்களால் அதை மிக வேகமாக அல்லது சுறுசுறுப்பாக செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது. நான் சொன்ன அதே விடயம்தான். தென்னிலங்கையை கையாள்வதில் நாங்கள் காட்டுகின்ற அனுபவ முதிர்ச்சியின்மை, அதாவது தொடர்பாடுகளை ஊடாட்டங்களை நாங்கள் நாடாளுமன்றத்திலே மோதுபவர்களாக இருக்கலாம், அதற்கு வெளியிலே விடயத்தை நகர்த்துபவர்களாகவும் இருக்க வேண்டும். எனக்கு ஒரு நீங்கள் இப்போது சொல்லுகின்ற காரணத்தினால் ஒரு பழைய விடயத்தை நினைவு கூறலாம் என்று நினைக்கிறேன். எவ்வாறு அரசியலை தென்னிலங்கை நகர்த்தியது என்பது நான் நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியா என்றால் ஜெனீவா ஒன்று பேச்சு நடந்து கொண்டிருந்த காலத்திலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் புலிகளோடு நேரடி பேச்சுக்கு ஜெனீவாவில் நேரடி பேச்சுக்கு தயாராகிறார் நோர்வேயினுடைய அனுசரணை பணியில். அந்த கட்டத்திலேயே ஜெனீவாவுக்கு ஒரு ஆரம்பமாவதற்கு ஒரு கிழமைக்கு முன்னர் என்னை அவர் அழைத்திருந்தார். நான் அவருடைய அலரி மாளிகை வீட்டிலே அவருடைய அலுவலகத்திலே அவருடைய மேசைக்கு முன்னால் இருந்தேன். அவர் பெல்லடித்து தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு வெளியில் ஜெயராஜ் ஃபெர்னாண்டோ பிள்ளை நிற்கிறார் அவரை உள்ளுக்கு வர சொல்லி கூப்பிட்டு கொண்டார். ஜெயராஜ் ஃபெர்னாண்டோ பிள்ளை அப்பொழுது அரசாங்க பிரதிநிதிகள் குழுவில் இந்த பேச்சுக்கு செல்ல இருக்கிறார். அவர் நான் உள்ளே வந்தோடனே அவர் என்னை காட்டி ஜெயா இவரை தெரியுமா உங்களுடைய நோய் என்று அவர் கேட்குறார். அவர் சொல்கிறார் உங்களோட உதயன் சுடர் ஆடிட்டர் எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். அப்போ இவர் ஆங்கிலத்தில் சொல்கிறார் ஜெயா யூ ஹாவ் டு டாக் சோ மெனி திங் ஓவர் த டேபிள் பட் சேம் டைம் யூ ஹாவ் டு மூவ் சோ மெனி திங் அண்டர் த டேபிள். நீங்கள் பல விடயங்களை மேசைக்கு மேலே பேச வேணும், அதே நேரத்தில் மேசைக்கு கீழாலேயும் பல விடயங்களை நீங்கள் நகர்த்த வேண்டும். வித்யாதரன் ஜெனீவாவில் இருப்பார், அவரது பங்களிப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் சுருக்கமாக சொல்ல வர என்னது கண்டால் ஜெனீவா ஒன்று முதல் நாள் முறுகிற நிலையில் இருக்குது. எனக்கு ஜெயராஜ் ஃபெர்னாண்டோ பிள்ளை கோல் எடுக்கிறார். அப்படி ஜனாதிபதி சொன்னார் உங்கள் மூலமாக உடனடியாக பாலசிங்கத்தோடு தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை தீர்க்கும்படி அது அவர்கள் பேசினார்கள். அதுக்கு ஏற்பாடு செய்ய என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் விடயங்களை நகர்த்துகின்ற போது நீங்கள் வெளிப்படையாக சில விடயங்களை மேலே செய்ய வேண்டும், அதே நேரத்தில் கீழாலையும் சில விடயங்களை நீங்கள் நகர்த்த வேண்டும். அதற்கு உங்களுக்கு ஒரு வலிமையும் நம்பகத்தன்மையும் உறுதியும் உங்களுடைய கட்சியினுடைய தேசிய அரசியலை விட்டு கொடுக்காத பண்பியல்பும் அதை விளைவாமல் செய்கின்ற பண்பியல்பும் அந்த தலைமத்துவங்களுக்கு வேண்டும். அது வெறுமனை வாய்ச்சவடால் அரசியலால் அது செய்ய முடியும் என்று நான் நினைக்கல. நாங்கள் இப்போ இந்த வாய்ச்சவடால் அரசியலாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு வெளியில் பேசுகிறத பேசிக்கொண்டு செய்கிறத செய்ய வேணும். நகர்த்தக்கூடிய இடையும் வேணுமென்றால் நீங்கள் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட என்னுடைய 40 வருட அனுபவத்தில் 25-30 வருட அரசியல் நாங்கள் பிரிவினை அரசியல் தான் பேசினாங்க, தனிநாடு தான் கேட்டுனாங்க. இப்போ நாங்கள் 2 தேசமாக ஒரு நாட்டுக்குள்ளே விடயத்தை கையாள விரும்புகிறோம். அப்படி செய்கிறவென்றால் நிச்சயமாக நாங்கள் அந்த இரட்டை அணுகுமுறையை அது சில பல தவறாக விமர்சிக்கப்படலாம், ஆனால் நீங்கள் இரட்டை அணுகுமுறையை நீங்கள் கட்டாயம் கை கொள்ள வேண்டும். அதற்கு தென்னிலங்கையிலும் நீங்கள் நம்பிக்கையான ஒரு முகமாக நம்பகத்தன்மைக்குரியவர் என்ற முகத்தை நீங்கள் காட்ட வேண்டும். அதை நிரூபிக்கின்ற பண்பியல்பு உங்களுக்கு இருந்தால் மாத்திரமே நீங்கள் அதை அடைய முடியும். இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் கதைச்சிருந்தோம். இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்கான இப்போ காலம் வந்து இப்போ எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 6 மாத காலம் இருக்கிற காரணத்தினால இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தல் சம்பந்தமான பார்வை மக்களுக்கு எப்படி இருக்க வேண்டும், மிக முக்கியமாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மக்கள் இதை எப்படி அணுக வேண்டும் என்னென்னு சொன்னால் இப்பொழுது பிரச்சாரங்கள் ஆரம்பித்திருக்கின்றன, ஆனால் எப்பொழுது தேர்தல் என்கிற ஒரு உறுதியான முடிவு என்னும் திகதி ஒன்று அறிவிக்கப்படவில்லை, பிரச்சனைகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சாரங்களுக்குள்ளேயே கூட நிறைய குளறுபடிகள் இருக்கின்றன. பிரச்சாரங்களிலே நிறைய வித்தியாசமான அணுகுமுறைகளை ஒவ்வொரு கட்சிகளும் அணுகுவதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. நேர்களுக்கோ இல்லாவிட்டால் யாழ்ப்பாண மக்களுக்கு உங்களுடைய பார்வையிலே உங்களுடைய அனுபவத்திலே ஏதாவது சொல்ல வேண்டுமாக இருந்தால் தேர்தல் உடனடியாக நடக்கலாம் அல்லது சிலது காலம் தள்ளிப்போடலாம், இந்த மாதிரி உறுதியான நிலைப்பாடு தெரிய வரவில்லை.
ஆனால் எப்படியும் இந்த தேர்தல் நடக்கும். நீண்ட காலம் தள்ளி போனால் இதே வேட்புமனுக்களோடு தேர்தல் நடைபெறுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இதே பிரச்சனையை நாங்கள் கடந்த பொதுத் தேர்தலிலும் சந்தித்தோம். தேர்தல் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் தேர்தல் 2 மாதம் 3 மாதம் என்று தள்ளிப்போய் பிறகு 6 மாதத்துக்கு பிறகு தேர்தலை எதிர்கொண்டோம். அதே நிலை இதுக்கு வரலாம். அதுவரை மாநகர சபை அல்லது உள்ளூராட்சி மன்றங்கள் எப்படி செயற்பட போகின்றன, அப்படி ஒரு நிலைமை நீடிக்கப்பட்டால், தேர்தல் நீடிக்கப்பட்டால் மார்ச் 9ஆம் தேதி முடிவடைகின்ற உள்ளூராட்சி சபையினுடைய காலநிலைகள் நீடிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. உண்மையாக செய்ய வேண்டுமென்றால் மக்களாட்சியினுடைய கீழ்மட்ட நிலைமை இந்த உள்ளூராட்சி சபைகள். உள்ளூராட்சி சபையில் நேரடி மக்கள் பங்களிப்பு தேவைப்படுகின்றது. யாழ் மாநகர சபை மக்கள் தங்களை வழிநடத்தக்கூடிய தகுதியான பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும். யாழ்ப்பாணத்திலே படிப்பறிவு கூடியவர்களுடைய தரப்பு யாழ்ப்பாணம் என்று நான் நினைக்கிறேன். மூளை மையம், தமிழர்களுடைய மூளை மையம் என்று நான் எப்போதும் யாழ்ப்பாணத்தை கருதுவதுண்டு. ஆகவே இதிலே தனிப்பட்ட அரசியல் தராதரங்கள் விடயங்கள் இருந்தாலும் ஒற்றுமைப்பட்டு இதை வழிநடத்தக்கூடிய தலைமத்துவத்தை பெறக்கூடிய தரப்புகளை மக்கள் தங்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்ய வேண்டும். எப்படி எது செய்தாலும் கடைசியாக தெரிவு செய்யப்படுபவர்கள் அடுத்த மட்டத்திலே இந்த விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும். ஒரே ஒரு பின்னடைவு, இந்த தேர்தல்கள் விடயங்களிலே நீதிமன்றங்கள் என்ன முடிவை எடுக்கும் என்பது சம்பந்தமான ஒரே ஒரு பிரச்சனை இருக்கின்றது. என்னென்றால் இலங்கையினுடைய அரசமைப்பிலே ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், பொதுத் தேர்தல் ஆகியவை 3 மட்டுமே மக்கள் தங்கள் இறைமையை பிரயோகிக்கும் தேர்தலாக அரசமைப்பினுடைய ஆரம்ப அத்தியாயங்கள் கூறுகின்றன. என்றாலும் இந்த அரசமைப்பு கொண்டு வரப்பட்ட பின்னர் 13ஆம் திருத்தத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட மாகாண சபை முறைமையும் மக்கள் இறைமையை பிரதிபலிக்கும் ஒரு விடயம் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கின்றது. அந்த வகையிலே பார்க்க இந்த உள்ளூராட்சி மன்ற வாக்களிப்பு என்பது மக்கள் இறைமையை பிரயோகிக்கும் விடயமாக நீதிமன்றம் பார்க்காது. நீதிமன்றத்தை பொறுத்தவரை இந்த உள்ளூராட்சி மன்ற முறைமையையும் சாதாரண எம்பிசிஎஸ் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் நடக்கின்ற தேர்தலும் ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே தேர்தல் எப்போது நடைபெறும், தேர்தல் உடனடியாக நடைபெறுமா அல்லது இந்த தேர்தல் தான் நடக்குமா, அதை முந்திக்கொண்டு ஜனாதிபதி தேர்தல் வந்துவிடுமா என்பவையெல்லாம் சந்தேகம் தான். அது மக்களுடைய எங்களுடைய மக்களுடைய கைகளிலே இல்லை. ஓரளவுக்கு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிலே சிறிதளவு பங்களிப்பு செய்ய முடியும் என்றாலும் அது எங்கள் கைகளிலே இல்லை. தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது மக்கள் தங்களுடைய பேனாவை புல்லடியை சரியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். பழைய விடயங்களிலே தவறளித்திருக்குவோமா, பழைய தெரிவுகளிலே தவறளித்திருக்கிறோமா, அதை திருத்துவோமா என்பதை முடிவெடுக்க வேண்டியவர்கள் அவர்கள்தான். அதற்கான காலத்துக்கு பார்த்துருக்கிறோம். மிக்க நன்றி சார். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் சாதிச்சிருந்தோம். இன்னும் தேர்தலுக்கு நிறைய காலங்கள் இருக்கிறதால தேர்தலுக்கு கிட்டவா இன்னும் சில விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சார கொள்கைகள் சார்ந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக கதைக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கதைச்ச விஷயங்கள் மக்களுக்கு கொஞ்சம் இந்த தேர்தல் சார்ந்து மாநகர சபை பொறிமுறை சார்ந்து ஒரு தெளிவுபடுத்தல் கொடுத்துருக்குமான்னு நினைக்கிறோம். இந்த தெளிவுபடுத்தல்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், இது தொடர்பாக நீங்கள் மேலும் ஏதாவது கேள்விகள் இருந்தால், இல்லாவிட்டால் கொள்கை சார்ந்து கட்சியினுடைய போக்கு சார்ந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அது தொடர்பாக நாங்கள் மீண்டும் ஒரு முறை தமிழரசு கட்சி சார்பாக யாரையாவது சந்திக்கிற நேரமோ, இல்லாவிட்டால் மீண்டும் திரு வித்யாதரன் அவர்களை சந்திக்கிற நேரமோ அந்த கேள்விகளை நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்திருந்ததுக்கு எங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். வணக்கம். தேர்தலுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம். இன்னும் ஒரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிவச்சந்திரதேவன் சஜிஷ்ணவன். நன்றி.